கூப்பிடுங்களே, யார் சார் நீங்க? நானா? அமீனா, நீயே சொல்லு. யார் நீங்க? இந்த வீட்டை ஜப்தி செய்ய வந்திருக்கம்மா. என்னையா வீடு தவறி வந்துட்டீங்களா? ஐயா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. உங்க புருஷனுக்கு கடன் கொடுத்தவன் ராஜசேகரன். இது ஏன் நீங்க முன்னாலே சொல்லல? அவர் கோயம்புத்தூர் போயிருக்காரு, வந்த உடனே உங்களை வந்து பாப்பாரு. இதோட 1000 தடவை கெடு கொடுத்தாச்சுமா, இனிமே என்ன பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு மகனு
அதற்காக பாடுறதும் தாயார் தான், அழுகிறதும் தாயார் தான். பாடு. வாங்க பிரெஞ்ச், யாரும் வருத்தப்படக்கூடாது. இப்போ என்னுடைய அருமை பொண்டாட்டி ஒரு பாட்டு பாட போறான். எனக்கு மூடு வந்துருச்சுன்னா நானும் இடையில அவ கூட சேர்ந்து டூயட் பாடுவேன், யாரும் கண்டுக்காதீங்க. நல்லதொரு குடும்பம். இன்ஸ்பெக்டர் ஜெகன் அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன சொன்னீங்க? உன் கைக்கு வரக்க மாட்ட சொன்னேன். எதுக்காக? நீ வேலை செய்யற கம்பெனில 2 லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சதுக்காக. என்ன கூப்பிட்டு விசாரிச்ச அன்னைக்கே என் மேல சந்தேகம் இல்லைன்னு வீட்டுக்கு போக சொன்னதை மறந்துட்டீங்களா? அன்னைக்கே உன் மேல நான் சந்தேகப்பட்டேன். அது உனக்கு தெரியாது. உன்னை விட்டு பிடிக்கதா வீட்டுக்கு போக சொன்னேன். திருடனவன் பிடிப்பட்டதா சுந்தரம் வந்து சொன்னது? கட்டுக்கதை. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டது? நடிச்சேன். பொலிஸ் ஏமாறியா நினைச்சு நீ ஏமாறதுக்காக. உன்னையே கண்காணிச்சுட்டு இருந்த எங்க மேல நீ சந்தேகப்படாம இருக்கிறதுக்காக. நீ கொள்ளையடிச்சு மறைச்சு வச்சிருக்கிற பணத்தை வெளியில கொண்டுட்டு வரதுக்காக உனக்கு முன்னாலேயே ஒரு நாடகத்தை நடத்தினேன். நாடகம் கவி. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? என் நாடகத்துல பங்கேற்றுக்கிட்ட நடிகர்கள். தன் பேத்தியின் கல்யாணத்துக்கு பணம் கேட்டு வந்த பெரியவர் இன்ஸ்பெக்டர் நித்யானந்தம். இந்த வீட்டை ஜப்தி கொண்டு வந்த ராஜசேகரன் இன்ஸ்பெக்டர் சந்திரமௌலி. எல்லாரும் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. அத்தனை பேர் அழகா நடிச்சு உன்னை நம்ப வச்சாங்க. ஆனா நடிக்கிறதுல நீ எல்லாரையும் மிஞ்சிட்டேன். உனக்கு நீயே டெலிபோன் பண்ணிக்கிட்டு யாருகிட்ட இருந்தோ பணம் கடன் வாங்கி கொடுக்கற மாதிரி கொடுத்து எல்லாரையும் நம்ப வச்சேன். நீ எடுத்து கொடுத்த 30,000 ரூபாய் நீ கொள்ளையடிச்ச பணத்தினுடைய ஒரு பகுதி நல்லா தெரிஞ்சு போச்சு. கடைசியா வந்த தகவலின்படி நீ செய்த குற்றம் சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்கப்பட்டுடுச்சு. என்னங்க என்னங்க இந்த கொடுமை எல்லாம்? இப்படி மௌனமா இருந்தே எல்லாத்தையும் செய்து பிடிச்சிட்டீங்களே. இன்ஸ்பெக்டர் அப்பா கிட்ட மன்னிப்பு. போப்பா போயா. பின்னாலேயே வந்து என் முதுகுல குத்திட்டீங்கல்ல, என்ன சிரிக்க வச்சே என் கழுத்தை அறுத்திட்டீங்கல்ல. இப்ப நீங்க நடிச்சது மட்டுமா நாடகம்? நீங்க எனக்கு தகப்பனா வாழ்ந்ததே நாடகம் தான். நீங்களும் என்ன வாழ வைக்கல, நானா வாழ வழி ஏற்படுத்திக்கிட்டேன். அதையும் நீங்க விட்டு வைக்கல. மிஸ்டர் சௌத்ரி. எஸ் மிஸ்டர் ஜெகன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இல்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. நான் திரும்பி வரத்தான் போறேன். வந்ததும் நான் குறி வைக்க போறது உங்களுக்கு தான். நீங்க எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு உங்களை தலைக்குனிய வைப்பேன். முயற்சி செய். இதே காக்கி சட்டையோட ஒரு நாளைக்கு நீங்க முன்னால் அவமானப்பட்டு நிக்கத்தான் போறீங்க. அப்படியா? உங்களை சக்கரவர்த்தியா சாணக்கி நான் நினைக்கிற போலீஸ் இலாக்காவே உங்களை பார்த்து காரை துப்ப வைக்கிறேன். அது உங்க சாமர்த்தியம் மிஸ்டர் சௌத்ரி. இந்த நிமிஷத்திலிருந்து நான் உங்களுக்கு மகன் இல்லை. அதுக்காக வருத்தப்பட வேண்டியது நான் இல்லை. எனக்காக அழாத. இதோ இருக்கார் பாரு புருஷன், அவருக்காக மிஸ்டர் சௌத்ரி. நான் போட்ட சபதத்தை நிறைவேற்றல. என் பேர் ஜெகனில். எஸ் ஐ சேலஞ்ச். ஐ அம் ஆல்வேஸ் ரெடி டு மீட் மை சேலஞ்ச். குட் பை மிஸ்டர் சௌத்ரி. குட் பை. ஜெகன், நடந்தத மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லிடு. காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணு. உனக்காக இல்ல, உன்னை பெத்தவளுக்காக இந்த உதவியை செய்ய போறேன். சொல்லட்டுமா? சொல்ல. நான் விடுதலையாகி வந்த உடனே முதல் வேலையா உங்க ஃப்ரெண்ட் மிஸ்டர் சௌத்ரிய பழி வாங்குவேன். இது சத்தியம். உருப்படவே மாட்டேன். உள்ளே இருக்கு.